பிசாசு வரான், அந்த தேவ புத்திரர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு வரான், பிசாசு வரான். கர்த்தர் கேட்கிறாரு, யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் தீமை விட்டு விலகுறவனுமாய் இருக்கக்கூடிய தாசனாகிய என் பிள்ள, யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அப்போ அவன் என்ன தெரியுமா சொல்றான், பிசாசு என்ன தெரியுமா சொல்றான், யோபுனா விரதாவாகவா தேவனை சேவிக்கிறான்? சும்மா அவன் சோத்திரம் பண்றான், அவன் சும்மாவா ஆலயத்துக்கு வரான் யோபு? அதற்கு சாத்தான், யோபு 1:9 பாருங்க, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? சும்மாவா உங்களுக்கு பயப்படுறான்? சும்மாவா உங்களுக்கு கொடுக்கிறான்? சும்மாவா உங்களை ஆராதிக்கிறான்? சும்மாவா உங்களுக்கு சாட்சியா வாழ்றான், கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா அப்படின்னு சும்மாவா வந்து வர்ஷிப் பண்றான்? தொட்டு பாருங்க தலைவரே, ஒரு கஷ்டம் வரட்டும், ஒரு பிரச்சனை வரட்டும், ஒரு உபத்திரம் வரட்டும், ஓடிடுவான் பையன் அப்படின்னு சவால் விடுறாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இதே சவால் பிசாசு உங்களை வச்சு ஆண்டவர்கிட்ட விட்டா தாக்கு பிடிக்குமா? பார்ட்டி இப்போ வந்து ஆண்டவர் நம்மளை வச்சு பிசாசு, இந்த சகோதரி சும்மாவா உங்களை ஆராதிக்குது, இந்த பிரதர் உங்களை சும்மா ஆராதிக்கிறார், நல்லா இருக்காங்களே, என்ன ஆச்சான்? கடைசியில் அவன் லைஃப்ல பல இழப்புகள் வந்துச்சு, பல தோல்விகள் வந்துச்சு, பல அவமானங்கள் வந்துச்சு. இவ்வளவு வந்தாலும் அவன் என்ன திரும்ப பண்ணா? யோபுவின் புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம், 8 மன்னிக்கணும், யோபுவின் புஸ்தகம் 1 21-22 வாசிங்க. யோபு 1:21-22, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். இன்னா ஸ்டேட்மென்ட் கொடுக்கறான் பாருங்க. நம்ம ஒரு ப்ரமோஷன் இல்ல அப்படின்னு சொன்னா தூரமா போறோம். நான் பிறக்கும் போது ப்ரமோஷனோடவா பிறந்தேன், ஏசியோடவா பிறந்தேன், ஓசியா உசுர கொடுத்த ஆண்டவர் என்ன பறக்க வச்சார், நிர்வாணியா பிறந்தேன், நான் ஒண்ணுமே எடுத்து வரலையா பறக்கும் போதுனா? இப்போ நான் உன்னை இழந்ததுனால எப்படி நான் ஆண்டவர் விட்டு தூரமா நான் போயிட முடியும்? போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம நான் பிறந்தேனே, அப்படிப்பட்ட என்னை உட்ஸ் தேசத்திலே உயர்த்தி வைத்தது தேவ கிருபை, எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தது தேவ இறக்கம், எனக்கு பேர் புகழ் பட்டம் பதவி மதிப்பு எல்லாம் கொடுத்தது ஆண்டவருடைய காரணியம். அது பாதியில வந்தது, பாதியில போச்சு, அதுக்காக ஆண்டவரை நான் விட்டுருவேனா? நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கதையும் இந்த கதை தான். அல்லேலூயா. அதனால போகும்போது எதையும் எடுத்துட்டு போக முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறபடியினால கொடுத்துட்டு போகலாம் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எடுத்துட்டு போக முடியாது, ஒண்ணு செய்யலாம், கொடுத்துட்டு போகலாம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். ஆ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அப்ப ஸ்தோத்திரம் பண்றான் பாத்தீங்களா அவன். சில பேர் மூஞ்சே ஒரு மாதிரி இருக்குது, ஏற்கனவே கஷ்டம், கஷ்டம் வெளியில இல்லைங்க, உங்க மனசுல தாங்க இருக்கு. யோசிங்க, ஒரு காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் விவசாயம் பண்ணவங்க, இதே ஊர்ல கோமணத்தை கட்டிக்கிட்டு மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு, யோசித்து பாருங்க, அதை விட இப்ப நம்ம பெட்டரா இருக்கோம் வாழ்க்கையில, சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில, மேன்மையடைஞ்சிருக்கோம் வாழ்க்கையில. ஒருவேளை தாத்தா பாட்டி காலத்துல நம்ம பிறந்திருந்தா அதே மாட்டு வண்டி தான். பக்கத்துல பார்த்து சொல்லு, எல்லாம் தானா அப்பாவுடைய கிருபையால வந்தது, இதுக்காக நான் அப்பாவை விட்டுற மாட்டேன். காரு வந்தது, பங்களா வந்தது, பணம் வந்தது, அது வரும் அது போகும்,
அதுக்காக என் அப்பாவை நான் விட்டுற மாட்டேன், ஆராதனையை விட்டுற மாட்டேன், ஸ்தோத்திரத்தை விட்டுற மாட்டேன், ஆலயத்தை விட்டுற மாட்டேன், ஜபத்தை விட்டுற மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் உத்தமன், உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். கடைசியில் பிசாசு பெஜாராயிட்டான், இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, இவனை ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். பக்கத்துல சோல்டரை சொரிஞ்சு சொல்லுங்க, இப்படி நிறைய விஷயங்களை சொரிகிற மாதிரி வந்தாலும் ஆயிரம் ஆயிரம் சொரிகிற மேட்டரெல்லாம் வந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம், அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். அடுத்த வசனம் வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு, கவனிங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. மனைவி போயிட்டா, மனைவியே போயிட்டா, கர்த்தர் இதுக்கு ஒரு வீட்டில் பாருங்க, ஒரு இழப்பு வரட்டுமே, ஏதாச்சும் ஒரு துக்கம் வரட்டுமே, துக்கம் வரும், அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டோரேஷன் ஆயிரணும் பாருங்களேன். ஆனால் அதுலேயே போய் பின்மாற்றத்துக்குள்ள போய் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கிக்கிறது. ஆனால் இவன் சொல்றான் பாருங்க, அந்த இழப்பு மனைவி போயிட்டா, பிள்ளைங்க போயிட்டாங்க, வேலைக்காரன் போயிட்டான், பாருங்க, ஒட்டகம் குதிரை கழுதை ஆடு மாடுன்னு எவ்வளவு எக்கச்சக்கமாக வச்சிருக்கான், எவ்வளவு பெரிய செல்வந்தன் எல்லாம் போயிருச்சுங்க ஒரே நாளில். இந்த எல்லா இழப்பின் மத்தியிலையும் யோபு தப்பு பண்ணவே இல்லை, பாவம் செய்யவே இல்லை, அவன் தேவனை பற்றி ஒரு வார்த்தை கூட அவன் குறை சொல்லவே இல்லை. அப்படி இருந்தால் அவர்கள்தான் உத்தமர்கள். என் மனவாளி உத்தமி ஒருத்தி, அவ யாரு? இவதான் அவ. கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தரை நான் போற்றுவேன். அவர் நல்லவர் தான், அவரு அவர் நல்லவர் தான், நல்லவர் தான். இல்ல உடம்புல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நல்லவர் தான். நெருக்க வந்துருச்சு, நல்லவர் தான். ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும், என்ன தெரியுமா, ஒரு நாள் வரும் இவங்க கூட இது குடும்பமே நல்ல நடத்த முடியாதுன்னு பிரச்சனையே ஓடி போயிடும் உன விட்டு. நித்திய மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில வீட்டுல தலையில வந்து தங்கும், சஞ்சலமும் தவிப்பும் வந்தாலும் அது ஓடி போகும், அது ஓடிடும். ஆனா நான் ஒரு நாளும் என் தேவனை குத்தம் சொல்ல மாட்டேன், நான் ஒரு நாள் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேன். எந்த முன்னாடி நான் எப்படி நான் நல்லா இருக்கும் போது எப்படி ஆராதிச்சேனோ அதே போல வாழ்வில் சில நன்மைகள் வராவிட்டாலும் கர்த்தர் ஆராதிப்பேன்னு சொன்னா என் உத்தமியோ ஒருத்தி. அவதான் உத்தமி, உத்தமி புறா வர்ணிக்கிறார் பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லு, அவ வந்து ஒரு கருப்பி, அவள் அழகெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த கருப்பி சூலமித்தி. ஆமா, அவளுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, பொண்ணு பார்க்க வரவெல்லாம் வந்து பார்க்கறோம், கண்ணை பார்த்தா அண்டாங்காக்கா மாதிரி இருக்குது, இவ்வளவு பெருசு பெருசா, மண்டையில முடியல நெத்தி. அது நீங்க பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசுறாங்க, அவளுடைய பைபிளை பார்த்து அவளை வந்து வடிவமைக்கிறாங்க, எப்படி அவ இருந்திருப்பா அப்படின்னு. ஒரு பெண், ஒரு ஆண் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அட்ராக்ஷனே வராது, அப்படிப்பட்ட ஒரு உருவம் அவளுக்கு. ஆனா அவ சொல்லிக்கிறான், கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன், நீ கெத்தெல்லாம் காட்டிக்கிற. ஆனா அவ தோற்றம் நல்லா இல்லை, அவ உள்ளம் உத்தமமா இருக்கு. இந்த சாலமன் ராஜா அழகழகா பொண்ணுங்களை பார்த்து, அழகழகா பார்த்து, அழகழகா பார்த்து, அத்தனையும் ஆதாயத்துக்காக இருக்கக்கூடிய உறவு. ஆனா என் புறாக, என் உத்தமி ஒரே ஒருத்தி, அவ எனக்காக இருக்கிறவ, என் பணத்துக்காக, என் செல்வத்துக்காக, என் பொருளுக்காக இருக்கிறவர் இல்ல, எனக்காக இருக்கிறவ ஒரே ஒருவள், அவள் தான் உத்தமி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜபம் ஜபம் போறீங்க, சச்சு சச்சுன்னு போறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே,
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி கேட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்க? உசுரோடு இருக்கோம்ல, உசுரோடு இருக்கிறோம்ல, இந்த உசுறு இல்லாம கார் இருந்து, இந்த உசுறு இல்லாம வீடு இருந்து, இந்த உசுறு இல்லாம பணம் இருந்து, இந்த உசுறு இல்லாம ப்ரமோஷன் இருந்து என்ன பிரயோஜனம்? உசுறு இருக்கே. இந்த ஆத்துமாவை பராமரிச்சு வச்சிருக்கிறாரு. இது போதுங்க நான் எல்லாத்தையும் பெறுவதற்கும் எடுப்பதற்கும். என் உத்தமத்தை நான் விட்டுவே மாட்டேன். யோசுவா காலே கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காத ஒரு இருதயம். யோபு சொல்றார் பாருங்க, 27:5, யோபுவின் புஸ்தகம் 27:5 வாசிக்க கேட்போம். 27:5, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் ஆவி பிரியும் மட்டும். என் உடம்புல ஒரு உயிர் இருக்குல்ல, அது கண்டிப்பா ஏதோ ஒரு நாள், அது 70, 80, 100, 120, 150, 200 எத்தனை வருஷம் நான் வாழ்ந்தாலும் சரி, என் உடம்பை விட்டு என் உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த உத்தமத்தை நான் என்னை விட்டு விலக்கவே மாட்டேன். அந்த உத்தமத்திலேயே நான் இருப்பேன். அது எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, எவ்வளவு காலமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று சொல்வீர்களே. ஆனால் இன்னைக்கு பரலோக தகப்பன் வானங்களை திறக்கிறார். அந்த பரலோக தகப்பன் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், என் உத்தமியோ ஒருத்தி, என் பின்னன் பற்றுகிற உத்தமியோ ஒருத்தி. அந்த உத்தமர்கள் ஆண்டவர் சும்மா விடுறது இல்லைங்க. நீங்க கை விட்டுருவாரு நினைக்கிறீங்களா? கை விடுற மாதிரி இருக்கலாம், ஆனா கை விடலங்க. அவர் கைக்குள்ளதான் நீ விழுந்திருக்கிற. நீ விழுந்தது உண்மை, நீ இழந்தது உண்மை, நீ நொறுக்கப்பட்டது உண்மை. ஆனால் அவருடைய கையை விட்டு நீ வெளியே போல, அவர் கைக்குள்ளதான் நீ விழுந்திருக்க, அவர் கைக்குள்ளதான் நீ இழந்திருக்க, அவர் கைக்குள்ளதான் நீ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க. விழுந்தாலும் இழந்தாலும் அவர் கைக்குள்ளதான் நான் இருக்கிறேன். அப்ப விழுந்தாலும் இழந்தாலும் அவர் கைக்குள் இருக்கிறபடியினால் எதுவுமே எனக்கு நஷ்டம் அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறபடியினால் மரணம் கூட எனக்கு லாபமாய் அமைந்து விடுகிறதே. இப்ப அந்த உத்தமனுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 42:12 வாசிங்க பார்க்கலாம். யோபு 42:12 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும், முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தான். நான் சொல்றேன், கர்த்தரை பற்றுகிற அந்த உத்தம இதயத்துல நீங்க நின்னீங்கன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும், முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நல்லா இருந்தீங்களோ அதை விட இன்னும் அற்புதமான வளர்ச்சியும் உயர்வும் மேன்மையும் நல்ல நிலையும் தான் நீங்கள் அடைவீர்கள். நீங்க ஓட்டாண்டியா போயிட மாட்டீங்க. முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும், டபுள் டபுளா வருது எல்லாமே. எல்லாம் 5,000, இப்ப 10,000 வந்துருச்சு. 10,000 ஆடுகளும், 6,000 ஒட்டகங்களும், 3,000 இருந்துச்சு, இப்ப 6,000 ஆயிருச்சு. 6,000 ஒட்டகங்களும், 1,000 ஏர்களும், 5 ஏர்மாடு இருந்துச்சு, இப்போ 500 ஏர்மாடு இருந்துச்சு, இப்போ 1,000 ஏர்மாடுகளும், 1,000 கழுதைகளும், 500 கழுதைகள் தான் இருந்துச்சு, இப்போ 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ நெருக்கத்திலேயும் கர்த்தரை பின்பற்றுவதில் உத்தமமா இருந்தன்னா, பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, உன் விரல் சில ஆயிரங்களை எண்ணிச்சு. தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், உத்தமத்தில் நிலைத்திரு, உன் விரல்கள் கோடிகளை எண்ணும். கோடிகள் நாடி ஓடி வரும் உன் வாழ்வில், உன் வளர்ச்சியில், உன் கைக்கு, உன் வாழ்க்கைக்கு. ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஆண்டவர், பெருக்கத்தை அடைய செய்கிற ஆண்டவர், எண்ணிக்கையிலும் தரத்திலும் பெருக பண்ணுகிறவர். தொடர்ந்து நீங்க வாசிச்சே இருக்கலாம், அவன் ஆயுசு காலம் பூர்ணமாகுது, அவன் பிள்ளைகள் அவ்வளவு. சார் அதையும் வாசிச்சிருவோம், வாசிங்க பாருங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும்
அவனுக்கு பிறந்தார்கள். போதுமா? போதுங்களா? பேச்சு முச்சே இல்லை. நாங்கள ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டோம் யா. ஆமா, நல்லது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. சரி, நீ எதை இழந்தையோ அதெல்லாம் பல மடங்கா கொடுக்கிறார். அடுத்த வசனம். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரனாப்புக் என்றும் பெயரிட்டான். எல்லாம் பொட்ட பசங்களா. அல்லேலூயா. அதான் பெரிய ஆசீர்வாதம். அடுத்தது, தேசத்தில் ஆம்பளை பசங்களாம் பிறந்திருக்காங்க, அந்த பேரே இல்ல பாருங்க. நிச்சயமா அப்படி ஒரு பேர் இருந்தா எனக்கு அந்த பேரை நான் வச்சிட்டு இருப்பேன். இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பெண் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் ஏன் ஓரம் வஞ்சன? எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், நீங்க வேற. ஆண் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். தேசத்தில் ஆனா ஆண் பிள்ளைகளை விட ஒரு மடங்கு பெண் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அதுக்கு சாட்சி, அதுக்கு சாட்சி வெளியெல்லாம் போவானா, இங்கேயே இருக்கு சாட்சி. தேசத்தில் எங்கும் யூபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். நான் சொல்ற, கர்த்தர் உனக்கு பிள்ளைய கொடுத்தாலும் பொருளை கொடுத்தாலும் பெஸ்டா கொடுப்பார். உத்தமர்களுக்கு சிறந்ததை தருகிற தேவன், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்ப இருக்கிற நெருக்கத்தை பார்த்து ஓடிராத, முத்து காட்டாத, கலப்பையின் மேல் கை வைத்து பின்வாங்கிராத. 16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அல்லேலூயா. உத்தமர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உத்தமர்களை உயர்த்துகிற தேவன், உத்தமர்களை வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ முடிவு என்று ஒன்று இருக்கிறது. இடையில் வந்த பிரச்சனைகள் உன் முடிவை தாறுமாறாக்க முடியாது. உன் முடிவு அது மகிமையா இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உன் முடிவு அது கம்பீரமா இருக்கும், அது ஜெயமா இருக்கும். இன்னைக்கு ஒரு இருதயம் நமக்கு வேணும். உத்தம இதயத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஒருவேளை உங்க கூட பிறந்தவங்க கர்த்தரை தேடாத மக்களா இருக்கலாம், அதுக்காக நான் கர்த்தர் விட்டுற மாட்டேன், அவங்க பின்னாடி நான் போயிட மாட்டேன். உன் தாய் தகப்பன் கர்த்தரை பின்பற்றாதவர்களா இருக்கலாம், பரவாயில்ல. உன் பிள்ளைகளோ அல்லது உன் சொந்தங்களோ பின்பற்றாதவங்களா இருக்கலாம், அவங்கள பத்தி கவலை இல்லை. அவங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற, அவங்க வழி வேற, என் வழி வேற. நான் நீதியின் பாதையில் நடக்கிறேன். கர்த்தரன்மைப்பரா இருக்கிறார். அவங்களை பார்த்து நான் விசுவாசத்தை நான் விட்டுற மாட்டேன். நான் உறுதியாக நான் சென்று கொண்டே இருப்பேன். நீ இந்த நாள் தேதியை குறிப்பிட்டு எழுதி உன்னுடைய புத்தகத்தில் வைத்துக்கொள். இந்த நெருக்கத்திலேயும் நீ உத்தமமாய் இருப்பாயானால் அடுத்த சில வாரங்கள், அடுத்த சில மாதங்கள், அடுத்த சில ஆண்டுகள், அடுத்த கட்ட வளர்ச்சியை, அபாரமான பெருக்கத்தை உத்தமர்கள் நிச்சயமாய் பெறுவார்கள். உத்தமர்களுக்காய் தேவன் சிறந்த நன்மைகளை வைத்திருக்கிறார்.